அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி. தமிழில் அப்ளியேட் மார்க்கெட்டிங் கற்க விருப்பமா? இந்த வீடியோவின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜீரோ டு ப்ரோ நிலைக்கு செல்லவும், அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் அபரிமிதமாக சம்பாதிக்க தேவையான அறிவை தொடக்க நிலையிலிருந்து ப்ரோ நிலைக்கு அழைத்து செல்லவும் ஒரு சிறப்பான டியூட்டோரியலை காண்போம். அப்ளியேட் மார்க்கெட்டிங் நுணுக்கங்களையும் செயலற்ற வருமானத்தை ஏற்படுத்த அற்புதமான அருமையான வாய்ப்பை தவற விடாதீர்கள். வாங்கள் வீடியோவிற்கு செல்வோம். தனி ஆளாக ஒரு சைடு இன்கம் ஏற்படுத்த ஆசையா? அப்படி என்றால் அப்ளியேட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதில் ஸ்டெப் ஒன்னில் அப்ளியேட் மார்க்கெட்டிங் என்றால் என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும், அதோடைய நன்மை அதாவது ஃபேவரபிள் ஃபேக்டர் என்ன, அதன் தீமை அதாவது அன்ஃபேவரபிள் ஃபேக்டர் என்ன, அப்ளியேட் மார்க்கெட்டிங் செய்ய நமக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை பார்க்கப்படலாம். 2023 நிலைமைப்படி அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் $12 பில்லியன் வணிகம் நடந்துள்ளது. ரெண்டாவது, டோட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நடக்கும் அனைத்து பிசினஸிலும் 15% அப்ளியேட் மார்க்கெட்டிங் மூலம் நடக்கிறது. அதிகபட்சமாக 80% விளம்பரதாரர்களாலும் இன்னும் 84% வந்து அப்ளியேட் மார்க்கெட்டிங் பப்ளிஷராலும் நடக்கப்படுகிறது. அதிகபட்சமாக $1000 சிங்கிள் கமிஷன் ஆகவும் சில அப்ளியேட் ப்ரோக்ராம் 8000 வரை கமிஷன் தருகிறது. அந்த பொருளை வாங்கினால் அதற்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாட் இஸ் அப்ளியேட் மார்க்கெட்டிங்? அப்ளியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? அப்ளியேட் மார்க்கெட்டிங் என்பது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் ஒரு பகுதி. உற்பத்தியாளர்கள் மற்றும் கஸ்டமருக்கும் இடையில் உள்ள அப்ளியேட் மார்க்கெட்டருக்கு நடந்த சேல்ஸுக்கு கொடுக்கும் கமிஷனும் அந்த கமிஷனை பெறும் நபர் அப்ளியேட் மார்க்கெட்டர் என்றும் அந்த செயலுக்கு அப்ளியேட் மார்க்கெட்டிங் என்று பொருள். மேலும் சிறிது விவரமாக பார்ப்போம். ஒரு நிறுவனம் அவர்களது பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்றால், அந்த விற்பனை உங்களின் செயல் மூலம் நடந்தால், வேறு ஒருவருக்கு அந்த பொருளை வாங்கினால் அதற்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கு கமிஷன் ₹10 முதல் 1000 வரை இந்தியாவில் கிடைக்கிறது. இந்த கமிஷன் கிடைக்கும் நீங்கள் விற்பனை செய்து கிடைக்கும் பொருளையும் பொறுத்தது. அதாவது கமிஷன் ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், நீங்கள் விற்பனை செய்து கிடைக்கும் பொருளை பொறுத்தது. அப்ளியேட் மார்க்கெட்டிங் நடக்கும் 4 வழிகள். முதலில் ஒரு அப்ளியேட் ப்ரோக்ராமில் சைன் அப் செய்ய வேண்டும். சரி, அப்ளியேட் ப்ரோக்ராம்னா என்ன? பொருளை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளரிடம் இருந்து பொருளை மார்க்கெட் செய்வதற்கு அதாவது ஆன்லைன் மூலம் விற்க உரிமை பெறும் நிறுவனங்கள் அப்ளியேட் ப்ரோக்ராம் நிறுவனங்கள் ஆகும். இவற்றில் முதன்மையாக இருக்கிறது அமேசான் அப்ளியேட். இதனுடைய லிஸ்டை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், பார்த்துக்கொள்ளவும். ரெண்டாவது, அந்த அப்ளியேட் ப்ரோக்ராமில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை செலக்ட் செய்து அதனை ப்ரொமோட் செய்ய வேண்டும். அந்த பொருளின் லிங்கை அந்த நிறுவனம் தரும். அந்த லிங்கை சமூக வலைதளங்கள், பிளாக், யூடியூப் வீடியோ, ஃபேஸ்புக் மற்றும் இதர சோசியல் மீடியாவில் எந்த வழியிலாவது ஷேர் செய்து விளம்பரப்படுத்தவும். இந்த லிங்கை பயன்படுத்தி யாராவது பொருள் வாங்கினால் அதற்கான கமிஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதில் அப்ளியேட் ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ணிய பொருள் பொறுத்தும் வாங்குபவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் வருமான நிலை மாறும். சரி, அப்ளியேட் மார்க்கெட்டிங்னால என்ன நன்மைகள்? அப்ளியேட் மார்க்கெட்டிங் என்பது விரைவானது, எளிதானது. உலகின் எந்த மூலையில் இருப்பவரும் உங்களால் வாங்கப்பட்டால் உங்களுக்கு வருமானம் தான், மேலும் குறைந்த ஆபத்து உடையது. ரெண்டாவது, அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ப்ரொமோட் செய்யும் பொருள் ஸ்டாக் வைக்க வேண்டியதில்லை, பராமரிக்க வேண்டியதில்லை, உங்கள் வசமும் வகிக்க வேண்டியதில்லை. சுருக்கமாக அந்த பொருளுக்காக நீங்கள் சின்ன அலமாரி கூட தேவை. 3, அப்ளியேட் ப்ரோக்ராமின் மூலம் உங்களுக்கு அந்த பொருள் உடனடியாக லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை வைத்து சிறப்பாக ப்ரொமோட் செய்வதே உங்கள் வேலை. இந்த பொருளின் லிங்க் லைவ் இருக்கும் வரை தொடர்ந்து சம்பாதிக்கலாம். 4, ப்ரொமோட் செய்த பொருளுக்காக ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதில்லை, சப்ளை தேவையில்லை. கஸ்டமர்களிடமிருந்து பேமெண்டை வாங்கி ப்ரொடியூசருக்கு அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தயாரிப்பாளருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 5, வீட்டிலிருந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் மட்டும் போதும், நல்ல செயல்படக்கூடிய திறமையும் பொறுமையும் வேண்டும். 7, உங்களது ப்ரொமோஷன் நேரத்தை உங்களது சிறப்பான வளத்தையும் அதிகப்படுத்த உங்களது வருமானம் அதிகரிக்கும். 6, நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் குறைந்த செலவில் எந்தவித கட்டணமும் இல்லாமலும் செய்யலாம். இந்த வருமான ஓட்டம் நீங்கள் ப்ரொமோட் செய்த பொருளின் பயன் மாத வருடம் என்று சென்றால் அதற்கேற்ப பலன் அதிகமாகும். நீங்கள் உங்கள் சிஸ்டம் முன் இல்லாமல் அதாவது தூங்கி கொண்டிருக்கும் போதே பேசிவ் இன்கமாக அது தொடரும்.
குறிப்பிட்ட நேரத்தில் கட்டுப்பாடுகளுடனும் 6 விதிமுறைக்கும் சிக்கி கொண்டு வேலை செய்ய தேவையில்லை. 9. அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அல்லது எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். சரிங்க, அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் தீமையே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி பார்ப்போம். அப்ளியேட் மார்க்கெட்டிங்கின் தீமைகள்: நல்ல பார்வையாளரையும் வருவாயையும் ஏற்படுத்துவதற்கு பொறுமையும் நேரமும் வேண்டும், சிறிது காலம் இருக்கும். 2. குறிப்பாக அப்ளியேட் ப்ரோக்ராமின் ப்ராடக்ட் கமிஷன் மாறிக்கொண்டே இருக்கும், திட்டங்கள் நிறுத்தப்படலாம், அதற்கேற்றவரை நாம் ப்ராடக்டை செலக்ட் செய்ய வேண்டும், லிங்கை அப்போது புதுப்பிக்க வேண்டும். 3. அப்ளியேட் ப்ரோக்ராம் நிறுவனங்கள் குறைந்த மதிப்புடைய உங்களுடைய ப்ரொமோட் செயலை, அதாவது உங்கள் செயல் இந்த அப்ளியேட் ப்ரோக்ராமில் நிறுவனம் கொடுக்குற அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவதில் குறைஞ்ச செயலாக இருந்துச்சுன்னா, சிறப்பான செயலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கமிஷனை குறைக்கலாம் இல்லைன்னு நிறுத்திடலாம். 4. அப்ளியேட் மார்க்கெட்டிங் சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரே மாதிரியாக இருக்காது, வெவ்வேறு நாட்டுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும், அதற்கேற்றபடி செய்ய வேண்டும். 5. அப்ளியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பற்றிய அப்ளியேட் ப்ரோக்ராமின் சட்டத்திட்டங்களை நன்கு புரிந்து அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும். சரிங்க, மேற்கண்ட தீமைகளை பார்த்தவுடன் மனந்தாரமல்ல இந்த வேலையே வேண்டான்னு விட்டுவிடாமல் பாசிட்டிவாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டால் அதிக வருமானமும் பாசிவ் இன்கமும் ரெக்குரட் இன்கம், அதாவது ஒரு மாதம் செய்த வேலைக்கு அடுத்தடுத்து மாதம் பயன்பெறலாம். இப்படி எல்ஐசியில் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க ஒரு தடவை எடுப்பாங்க, ஆனால் வருஷம் வருஷம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வருஷத்துக்கும் அந்த ஏஜென்ட்டுக்கு பைசா கிடைக்கிற மாதிரி மாதம் மாதம் உங்கள் பொருளை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதாவது இந்த ஸ்டெப் 1 நன்கு பார்த்தோம். ஸ்டெப் 2 வீடியோவில் அப்ளியேட் ப்ரோக்ராம் நிறுவனங்களின் லிஸ்ட்டுகளையும் அப்ளியேட் மார்க்கெட்டிங் செயல்முறையையும் படிப்படியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகையால் தொடர்ந்து வீடியோவிற்கு சப்போர்ட் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து மேலும் வீடியோவாக சிறப்பாக வர என்னோடது வீடியோ சிறப்பாக வர ஆதரவளிக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன்.